அந்த மாதிரி தான் வரும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சில சமயத்தில் சார் என்ன நடக்குதுன்னு இந்த டிராஃபிக்கில், நீங்கள் சென்னையிலலாம் சாயங்காலத்தில் குடும்பத்தோடு பஸ்ஸில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா அதை விட பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை, அவ்வளோ கஷ்டம். அது என்னவோ தெரியலங்க, பஸ்ஸில் ஏறினா லேடிஸுக்கு சீட்டு கிடச்சிது சார், நம்மளுக்கு தான் கிடைக்க மாட்டேது. அன்றைக்கி நானும் என் ஒய்ஃபுக்கு ஏறுறோம், செம்ம கூட்டம், அவளுக்கு எங்கேயும் சீட்டு கிடச்சிச்சு. என்ன தள்ளி 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 கிட்டத்தட்ட நம்ம டிரைவர் பக்கத்தில் அந்த இன்ஜினுக்கு இதில் அங்கே நிற்க வச்சிட்டானுங்க, காலெல்லாம் சூடு. திரும்பி பார்க்குறது என் ஹைட்டுக்கு பின்னால் நிற்கிறவங்க மட்டும்தான் தெரியுதான், அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல. எனக்கு என்னென்னா இவள் கரெக்டாக இறங்குவாளோ இல்லையோன்னு, பஸ்ஸு மிஸ் ஆகிட போகிறாளுன்னு கரெக்டாக ஸ்டாப் வந்து இது இறங்கினா காணும், பின்னால் பார்க்குறேன் காணும், இறங்கல. வேறு வழியில் வெக்கத்தை விட்டு பரிமளம் பரிமளம்னு கத்துனேன், இறங்குவானு. திடீர்னு ஒரு குரல் கேட்டுது, நாங்கள் கூப்பிட்டீங்களேன்னு பார்த்தா வண்டி உள்ளுக்கிற வேறு பரிமளம். அது பாருங்கள், அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டு குரல் என் குரல் தெரில, நாங்கள் அது குரல் கேட்டுது. ஆக்சுவலாக அந்த பரிமளம் நம்ம பரிமளத்தை விட்டு பெட்டராக இருந்தது, இல்லை அதுக்காக இறங்க சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் நம்ம பரிமளம் இறங்கிடுச்சு, இறங்கணும்னு கேட்டேன் என்ன ஆயுது அப்படின்னா, ஒரு ஸ்டாப்பிங் போது கரெக்டாக இறங்கணும் அங்கேயே சொல்கிறான். உட்காந்தவொன்னே தூங்கிட்டேன், நல்ல மனசு உங்களை மாதிரியானா அவங்க என்ன. ஆமாங்க, என்ன டாக்டர் எங்கிட்ட சொல்கிறாரு சார், 40 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் சரியாக எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, ஊர் ஊராக சுற்றுறீங்க, அட்லீஸ்ட் எந்த ஊர் போனாலும் சரி கொஞ்சம் வாக்கிங் போங்க, காலையில் எழுந்து ஒரு வாக்கிங் போங்க. நான் விடிய காலையில் தான் பட்டிமன்றம் நடத்துகிறான், காலையில் எழுந்து வாக்கிங் போங்க எல்லாம் சொன்னான். நான் என்ன பண்ணேன், ஒய்ஃபுக்கிட்டம்மா 40 வயசு ஆனால் வாக்கிங் போகணும், டாக்டர் சொல்கிறார் உனக்கு ஆயிடுச்சு, வாங்க ரெண்டு பேரும் போகலான்னு. இவன் சொல்கிறா என் நல்ல மனசுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் போயிட்டு வாங்கண்ணா. அப்போ வாக்கிங் போகிறவனுக்கெல்லாம் கெட்ட மனசு, ஆங்க அப்படி தான் வாக்கிங் போகிறவங்களுக்குலாம் கெட்ட மனசுன்னு ஆயிடுச்சு, வேறு வழியே கிடையாது. அப்புறம் பார்த்தேன் வா அத்தனையாக வாங்க. பீச்சுக்கு போகணுன்னு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு சார், மெரினால பார்த்தா எல்லா ஜென்ஸும் தனியாக வந்திருக்கான், ஆளுக்கு ஒரு நாய் பூச்சின்னு வந்துருக்கான் வாக்கிங்க்கு. ஒருத்தங்கிட்ட கேட்டேன் என்னங்க நாய் இட்டு வரீங்க, நீங்கள் வேறுங்க சௌகரியம் இதான் சார், கூட கூட பேசாது, நம்மளை எதிர்த்து பேசாது, நம்மளுக்கே திடீர்னு மூச்சு வாங்குது வச்சுங்களேன், திடீர்னு அது வந்து நீ வந்து சிகரெட் நிறைய பிடிக்கிற அதனால தான் உன்னால் நடக்க முடியல, அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது. இன்றைக்கி 1.5 கிலோமீட்டர் போனால் போதும்னாக்கா போதும், அதுவும் முடிவு பண்ணிவிடும். நல்லது சார்னு அப்போ தான் சார், சரி ஓகே ஓகேன்னு. என்ன பிரச்சனை, திரும்பி வீட்டுக்கு வர என் ஒய்ஃப் சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு கண்ணு மூடினுக்கிறான். நான் 2வது தூக்கமானு, இல்லை நான் தியானம் இருக்கிறேன்னா, அப்போ தான் உண்மையிலே பயந்தேன் சார். தியானம் இருந்தால் அமைதி வரும், அது என்ன தெரியல, தமிழ்நாட்டில் தியானம் இருந்தால் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து உண்மையிலேயே தியானம் இருக்காளா, இல்லை சாயங்காலம் போட போகிற சண்டைக்கு பாயிண்ட் எடுக்கிறாளா, ஒன்றும் புரியல. என்ன என்ன என்னென்னு எல்லாமே அப்படி தான். ஒரு டாக்டர் வீட்டுக்கு கூட்டி போனாங்களோ அவங்க அவங்க இயல்பு, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பிரச்சனை வரும், வர பிரச்சனையை அழகாக ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். போன பொங்கல் போச்சு இல்லை, இங்கே அது அந்த வாட்ஸ்அப் வந்து தான் தெரியல, பொங்கல் அன்னைக்கு சென்னையில் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ண, இந்த வாட்ஸ்அப்பை ஃபார்வேர்ட் பண்ணால் 50 ரூபா பேமெண்ட்டுன்னு வச்சா தான் சார் ஊர் உட்படும், எல்லாத்தையும் ஃபார்வேர்ட் பண்ணிடுறது ஃப்ரீ தானே, அச்சு விட்றது குரூப் குரூப்பாக. எவனோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டான் சார், பொங்கல் வந்து ஆண்களுக்கு, இந்த பொங்கல் வந்து இல்லை ஆண்களுக்கு உயிருக்கு பிரச்சனை அப்படின்னு, அது எவனோ வாட்ஸ்அப்பில் கிளப்பி விட்டான். என்னென்னா ஆண்கள் உயிருக்கு இந்த பொங்கல் வந்து பிரச்சனை, அதனால் மனைவிகள் எல்லாம் அகல் விளக்கு ஏற்றி வாசப்பட்டில் வச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிறான் பொழுது. அந்த வாட்ஸ்அப்பு என் தங்கச்சிக்கு போயிடுச்சு, என் தங்கச்சி சும்மா இல்லாமல் என் வீட்டுக்கு ஃபோனு லேண்ட்லைனில் வந்தது, என் ஒய்ஃப் தான் எடுத்தா அப்படின்னு வச்சுட்டான். அவள் ரெண்டு ஊம் வச்சு வச்சாலே அது எங்கள் சைடு ஆளுன்னு எனக்கு தெரியும், யார் மான உங்கள் தங்கச்சினா என்னான்னு, உங்கள் தங்கச்சி வேலை இல்லைங்க என்ன தான் சொன்னானே, ஒன்றும் இல்லை பொங்கல் ஆண்கள் உயிருக்கு ஆபத்தான அதனால் ஒய்ஃபுங்களாம் அகல் விளக்கு ஏற்றி வைக்கணுமானு. சரி நீ என்ன உங்கள் தங்கச்சி சொல்லி என்றைக்கிங்க நடக்க போகுதுன்னு போயிட்டா. என் பயம் என்னன்னா என் தங்கச்சி சொல்கிறது நடக்குதோ இல்லையோ, உயிர் எந்து அப்படி அப்படியே மெதுவாக சமையல் போயிட்டு கிச்சன்கிட்ட போயிட்டு நீ ஏற்ற மாட்டேன் நான் சொல்லலைங்க, உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு வேலையே கிடையாது, உங்கள் தங்கச்சி சொல்லி ஏதாவது நடந்துருக்கான்னா சார் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என் உயிர் தான் நான் கடிச்சிது, நம்ப மாட்டேங்க சார். வெக்கத்தை விட்டு என் தங்கச்சிக்கு நானே ஃபோன் பண்ணேன், ஃபோன் பண்ணி ஒய்ஃபு தான் அகல் விளக்கு ஏற்றணுமா இல்லை அவங்கவுங்களே ஏற்றிக்கலாமான்னு. சார் உயிர் நம்மளுது சார்,
நம்ப மாட்டீங்க, ஏத்திட்டு பக்கத்தில் உட்காந்துனேன், அது வேறு அஞ்சு கஞ்சி தொலைக்கி போகுதுன்னு. எந்த இடம் போனாலும் பிரச்சனை வரும். பிரச்சனைகளை நீங்கள் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். பிரச்சனைக்கு பயந்தீர்கள் என்றால் பயம்தான் வாழ்க்கையை கெடுக்கும். சார், டெல்லி நல்ல ஊர், மூணு நாள் இருந்துட்டு வரலான்னு புறப்பட்டோம். ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டு, இறங்கினோன்னா ஹோட்டல்கார பந்தவக்க ஆரம்பித்தான். ஏறினேன் நானும் என் ஒய்ஃபையும் பையன் ஹோட்டலுக்கு போனேன். இந்த நிறைய படிக்கிறதுலையும் கச்சாமிச்சான்னு எல்லாத்தையும் படிக்கிறதுலையும் இருக்கிற பிரச்சனை இதுதான். இப்போ டாக்டர் சார்லாம் வெறும் ரிசர்ச், மனித குலத்தை காப்பாற்றுறது. நாங்கள் அப்படி இல்லை, எந்த துண்டு பேப்பர் எந்த சின்ன சம்பவம் வந்தாலும் படிப்போம், அதை எதாவது முடிஞ்சால் மேடையில் சொல்லாமல் ஆசைப்படுவோம். நான் ரூம் கீயை கொடுத்தான் சார், செகண்ட் ஃப்ளோர். திடீர்னு மண்டையில் ஒரு ஞாபகம் வந்தது, என்ன இங்கேயோ படித்தது. இந்த மூளை இருக்குது தெரியுமா, வித்தியாசமான ஒரு படைப்பு சார் ஆண்டவன் நமக்கு கொடுத்தது. நீங்கள் நிறைய படிங்களேன், எல்லாமே எப்போயுமே ஞாபகம் இருக்காது. இப்போ நீங்கள் எல்கேஜியில் இருக்கும்போது ஏன் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேணாம் படிச்சிருப்போம், அது எப்போவுமே ஞாபகம். ஆனால் எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ ஞாபகப்படுத்தும், அதான் மூளை. எப்போவோ படிச்சதுங்க. அந்த ரிசப்ஷனில் போய் கீ வாங்கும்போது ஞாபகம் வந்தது, என்னென்னு வெளி மாநிலங்களுக்கு போய் ஹோட்டலில் தங்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கவும். ஹோட்டலில், சில ஹோட்டலில் கட்டிலுக்கு மேலே சுவற்றில் கண்ணாடி, நிலை கண்ணாடி வைத்து அது உள்ளே கேமரா வச்சுருக்காங்க, நீங்கள் இருக்கும்போது அதை ஷூட் பண்ணி நெட்டில் விட்டுருவானுங்கன்னு போட்டுருந்தது படிச்சுது. பக்குன்னு ஆயிடுச்சு. டெல்லி வேறையா, என்ன பண்ணுறது? டக்குனு என் ஒய்ஃப் கிட்டே சொன்னேன், நீ என்ன பண்ணுற, குழந்தை சூட்கேஸ்னு லிஃப்ட்டில் வா, செகண்ட் ஃப்ளோர் ஒன்று சாவி வாங்கினேன், படிக்கட்டில் ஓடி ரூமை திறந்து லைட்டை போட்டு பார்க்குறேன், நான் படித்த மாதிரியே இருக்குது. கட்டில் ப்ளைவுடு, நடுவில் ஒரு அடிக்கு நிலக்கண்ணாடி மிரர். அடாடா, ஆனால் அது கூடவே இன்னொன்று படித்தேன், என்ன அப்போது? ஆனால் உள்ள கேமரா இருக்கா இல்லையா என்று நீங்களே கண்டுபிடித்து விடலாம். எப்படி என்றால், ரூமில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு அந்த கண்ணாடியில் அடியுங்கள். ஒளி ஊடுருவுச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம், ஒளி ஊடுருவாமல் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இருக்குதுன்னு அர்த்தம். படிச்சிருக்கேன். டக்குன்னு பண்ண எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு டார்ச் லைட் எடுத்து செல்ஃபோன்லேருந்து அப்படி சார் அடிக்கும் போது தான் திடீர்னு மறந்துட்டேன். ஊடுருவுச்சுன்னா இல்லையா, ஊடுருவலைன்னா இல்லையா? திரும்பி பார்க்குறேன், என் ஒய்ஃபு குழந்தை சூட்கேஸோட காலில் இருக்கிறா. இங்கே என்ன வந்து சர்க்கஸ் பண்ணிடுக்கிறேன் நான், அவகிட்ட சொல்ல முடியாதுங்க இந்த மாதிரி கேமரான்லாம் அத்தோடு முடிஞ்சுது, அத்தோடு ஃபினிஷ், நான் தொலைச்சிருவா. கேட்கவும் முடியாது, ஊடுருவதா பாருன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா ஊடுருவதுன்னு சொன்னால் அவளுக்கு புரியாது, அவள் இங்கிலீஷ் மீடியம் வச்சவா, சரியா? புரியாது. ஊடுருவத்துக்கு என்ன இங்கிலீஷில்ன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் தமிழ் மீடியம் வச்சுவேன். எதுக்கு பிரச்சனை வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டிங்க சார், இருந்த மூணு நாள் நம்ம வள்ளலாறு மாதிரியே மூஞ்சி மூஞ்சினே உட்காந்து, வேற வழி இல்லைங்க, வேற வழி இல்லை சார். சில வாட்டி அவங்க பெண்கள் வந்து இல்லை ஷார்ப்புங்க, அவ்வளோ ஷார்ப்பு, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. சார் என்னங்க சிபிஐலாம் விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் மூஞ்சி பார்த்தவொடனே நம்ம பண்ண தப்ப கடகடன்னு சொல்லுவாங்க சார். ஆண்டவன் அவங்களுக்கு கொடுத்தா வரோம். நம்ம ஆளுக்கு பாருங்கள் சண்டையை போட தெரியாது, தெரியல ஆம்பளை, சாதாரணமாக ஆம்பளைங்களுக்கு பேசவே வராது. சண்டைன்னு வந்தால் சுத்தம் ஜீரோ நம்பம் சார். ஏதோ பிரச்சனை சண்டை ஆரம்பிக்கும் போதே இவன் கேட்பான், லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னுவான். டே, இன்னும் சண்டையை ஆரம்பிக்கலடா. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை சார், சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வச்சு ஏன் கீமு கீபி எல்லாம் எடுக்கும். அன்றைக்கி கூட நீங்கள் என்ன திட்டினீங்களே ஸ்கூட்டர் ஏறும்போதுன்னு, நமக்கு பயமாக இருக்கும், மைண்டு வயசுலாம் இப்போல்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சான்னு. அவங்கள மாதிரி ஷார்ப்பு கிடையாதுங்க. ஒரு ஆள் டெய்லி ஞாயிற்றுக்கிழமையான 11 மணிக்கு ஏந்துக்கிறான் சார், அன்றைக்கின்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை ஏந்துக்கிறான், சேவ் பண்ணுறான், டை கட்டுறான், பல பலன்னு ஷூ பாலிஷ் போடுறான், கிளம்புறான், ஏதோ தப்பு பண்ண போகிறான். ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் நேராக கேட்டால் இல்லைம்மா ஏதாவது போய் சொல்லுவான். சண்டை எதுக்கு, ஞாயிற்றுக்கிழமை சண்டை? அந்த அம்மா எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க தெரியுமா, வந்தது எங்கே அப்படின்ச்சு. நம்மளுக்கு போய் சொல்ல வராது, ஒன்று போய் சொல்லும்போது என்ன பண்ணுவோம், குரலை ஒசத்துவோம் ஆட்டோமேட்டிக்காக, அது ஆம்பளைங்களோட வீக்னஸ். என்னையா கேட்ட, என்னையா கேட்ட, டே உன்னதான்டா கேட்குது, அதுக்கிட்டே என்ன கேட்டேன்ற, என்னையா கேட்ட, எங்கள் எம்டி வராரு ஏர்போர்ட்டுக்கு போகிறேன், பொய்ன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் பொய்ன்னு நிரூபிக்க முடியாது. நான் உஷார் சார், டக்குன்னு விளையாடுற பையனை கூப்பிட்டா, டே ஏரோப்ளைனை கிட்ட பார்க்க போகிறேன்னு, ஏன் அப்பா ஏர்போர்ட்டு போகிறாரு கூட போகணும்.
அவங்க ஷார்ப்பே வராதுங்க. சில வாட்டி அவங்களுடைய குரலுடைய டோனே நமக்கு பயமாக இருக்கும். சார் சர்க்கஸுக்கு போனோம் சார் ஒய்ஃபை கூட்டிகிட்டு. இந்த சர்க்கஸ்லாம் எனக்கு பிடிக்காது, ஒய்ஃபுக்கு பிடிக்கும், அதனால் போனேன். சர்க்கஸில் உட்காந்துக்கிறோம், ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாங்க சார், பெரிய வட்டம் உட்டு, அதில் அவனை கையை இப்படி வச்சுட்டு கட்டிட்டு அந்த வட்டம் சொல்லுது. இந்த கேமராமேன் ஃபோட்டோகிராஃபர் இருக்கிற இடத்துல ஒரு லேடி கண்ணை கட்டிடுச்சு, ஒரு பத்து கத்தி சர் சருன்னு அடியுது. அந்த சுற்றினுக்கிற ஆள் மேலே படலை, எல்லாம் கை தட்டினாங்க, நானும் கை தட்டினேன். கை தட்டினா அதோட விட வேண்டி தானே, நான் நம்ம தான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு என்னென்னா ஒரு பெரிய புத்திசாலின்னு நினைப்பு, எது ஏற்கனவே மூணு சர்க்கஸ் கம்பெனி நடத்தணும்னாட்டோம். என் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், இல்லை இல்லை இந்த மாதிரி ஆபத்தான விளையாட்டில் எப்போவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அவள் இல்லை இல்லை நான் எனக்கு ஒன்று ஈகோ, நம்ம நான் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுன்னா உனக்கு தெரியுமா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. அவள் சொன்னான், சத்தியமாக சொல்கிறேன் அது ஒய்ஃப் இல்லை அண்ணா. அடா ஆமாங்க அது ஒய்ஃப் இல்லைங்க எனக்கு தெரியுங்க அப்படின்னா. எப்படி சொல்கிறேன்னா, இதே கண்டி அவள் ஒய்ஃபாக இருந்தால் இன்னும் ஆறு ஏழு கத்தி உள்ளே இறங்கியிருக்கணும் சார், ஆறு ஏழு கத்தி உள்ளே இறங்கினீங்கன்னு சொன்னேன். அந்த அந்த வாய்ஸ் இருக்குல்ல மாடுலேஷனு, பயந்துட்டேன். நல்ல காலம் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறோம், வரும் பிரச்சனை வரும் சார். பிரச்சனை வந்ததுன்னா அதை பாசிட்டிவாக என்றைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம வாழ்கிறோம், இல்லை சமாளிக்க தெரியணும். நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை. இந்த பேப்பரில் பார்க்குறான் சார், ஆறு பெண்களை மணந்த காதல் மன்னன் கைது. ஒன்று ஓ, அது இல்லாமல் இந்த பத்திரிக்கைக்காரங்களை சில வாட்டி எனக்கு கோபம் வரும் சார். சரியா, ஆறு பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்தான், அவனை எப்படி நீ காதல் மன்னன் எழுதுவேன்? நிறைய தமிழ் பத்திரிகையில் காதல் மன்னன் கைது தான் வரும், தப்பு இல்லையா? நீ என்ன சொல்ல வர, மீதி பேரையும் அதே மாதிரி மாற்றத்துக்கு மோட்டிவேட் பண்ணுறியா என்னன்னே தெரியல. உடனே இவன் ஓ ஆறு பேருடைய கெடுத்துட்டான், ஆறு பேர் சாவடிக்கோ அப்படி யோசிக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம பிபி ஏறும். நம்ம இப்படி யோசிக்கணும், ஒன்று வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியாமல் இருக்குமே, அஞ்சு ஆறு மாட்டலன்னா இன்னும் ஏழு எட்டுன்னு போவான். அப்படி தான் சார் பிரச்சனை வரும், வர பிரச்சனையை நீங்கள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அதை பாசிட்டிவாக நினச்சிங்கனாலே நம் வாழ தெரிந்து கொண்டு விட்டோம் என்று அர்த்தம். பாசிட்டிவாக நினைக்கணும், வேறு வழியே கிடையாது. சார் கோயிலுக்கு போகிறேன் சார், ஐயருக்கிட்ட ஒய்ஃபோட கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை தட்டு கொடுத்தேன், நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு. நான் சொன்னார், அவனுக்கு வெட்டிங் டேவே மறந்துடும், ஏன் நட்சத்திரம் எனக்கு ஞாபகம் இருந்தது சொல்லிட்டேன். அவர் ஐயர் போக மாட்டார், பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு, மாட்டிங்கன்னா மறந்துட்டேன், ஐயர் விட மாட்டேரு, பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு. யோ போய் இவ சொல்லுவான்னு பார்க்குறோம், சொல்ல மாட்டான். அவன் என்னையா பார்க்குறா, நான் சொல்லுவானா மறந்துட்டேன்னு சொல். சார் நான் மட்டும் மறந்துட்டேன் தெரியலேன்னு சொல்லியிருந்தேன்னா போடும்போதெல்லாம் எனக்கு அர்ச்சனை விழுந்துருவோம் இல்லை. அவன் சொல்ல மாட்டான், இந்தாலும் உள்ளே போக மாட்டார், பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னு. அப்போ தான் சார் தெரிஞ்சுது, ஏன் நிறைய ஜென்ஸு கோயிலுக்கு வந்தால் சாமி மேலே அர்ச்சனை பண்ணுவான். புத்தாலி என்ன இருந்தாலும் நம்மளுக்கு சீனியர், நம்ம அதில் மாட்டிக்கணும், வேறு வழி இல்லை. பார்த்தேன் டக்குன்னு ஒன்றே ஒன்று தான், இல்லைம்மா இந்த ஸ்தல புராணத்தில் எப்படின்னா அவங்கவுங்க வாயால் சொன்னால் தான் பலிக்குமா, ஐயர் சொன்னார். சார் பாசிட்டிவாக நினைங்கள், வாழ்க்கை இனிக்கும், ரொம்ப பெரிய பிரச்சனையே கிடையாது. சார் சுவாமி சின்மயானந்தா ஒரு முறை பெங்களூர்லேருந்து டெல்லி போகிறாரு, போகிறாரு டெல்லியில் இறங்க முடியல, ஏன்னா கடும் பனி புகை மூட்டம், திருப்பிட்டான். திருப்பி பெங்களூர் எடுத்த வண்டி, மறுபடியும் இங்கே பெங்களூர் கிட்ட வரும்போது டெல்லியிலேருந்து இன்ஃபர்மேஷன் கிளியர் ஆகிடுச்சு, திரும்பி வாங்கினேன். திரும்பி இது போகுது, எல்லா பேசஞ்சருக்கும் குச்சிச்சான், ஆ இது என்ன மூணு வாட்டி அப் அண்ட் டவுன் அப்படின்னு. சுவாமி சின்வாயா இருந்த பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து சாமிஜிக்கிட்ட கேட்டார், சாமி உங்களுக்கு எப்படி அமைதியாக இருக்கீங்க டென்ஷன் இல்லாமல்? அவர் சொன்னார், அப்படி பார்க்கக்கூடாதுப்பா, ஒரு டிக்கெட்டில் மூணு வாட்டி கூட்டிகிட்டு போகிறேன்னு அந்த மாதிரி பாருன்னு. பாசிட்டிவ் திங்கிங் சார். மத தெரசா கல்கட்டாலேருந்து இதே மாதிரி தான் டெல்லி, ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் ஆறு மணி போயிட்டாங்க, திடீர்னு சொன்னாங்க ரெண்டு ஹவர் டிலே, எல்லா பேசஞ்சரும் போட்டு உரிச்சு எடுத்தானுங்க அங்கே, ரெண்டு ஹவர் டிலே, ஆ ஊ வெளியும் போக முடியாது உள்ளே முடியாதுன்னு. மத தெரசா தேங்க்ஸ் கா, கடவுளுக்கு நன்றினாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டான், மதர் உங்களுக்கு எப்படி ரெண்டு ஹவர் டிலேன்னு? தெரசா சொன்னாங்களாம், இல்லை இல்லை ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு சரியா, அதனால் நான் சரியாக ப்ரே பண்ணவே இல்லை, அவசரமாக ப்ரே பண்ணிவிட்டு வந்தேன், கடவுளோட கருணை ரெண்டு ஹவர் கிடச்சிது ப்ரே பண்ணுறதுக்குன்னாங்க. ஆக எல்லா இடங்களிலும்
பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் சார் ஒரு வேலைக்கு போகிறோம் சார், ஒரு நாள் பிரச்சனைனா பரவாயில்ல சார், பிரச்சனையான இடத்துக்கே வேலைக்கு போகிறவன் சிரிச்சுக்கிட்டே போனான்னா அவன் தான் மனுஷன். அந்த மாதிரி ஒரு ஆளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்தியாவிலேயே இருக்கார், ஓம் பிர்லான்னு அர்த்தம், லோக்சபா சபாநாயகர். அவர் பார்த்துங்க சிச்சா மாதிரியே போடுறார், 500 பேரும் மலைமுழுங்கி மகாதேவனுங்க இல்லை, எல்லாம் முழுப்பாக சுற்றி, ஒருத்தனும் ஒழுங்கு கிடையாது, பைட்டே பைட்டேனாரு, யாரும் உட்கார போகிறதில்ல, கவலையே இல்லை, சிச்சா மாதிரியே போடுறார். அந்த மன உறுதி இருக்கணும். ஒரு தம்பதியை சொல்லுகிறேன், வாழ்க்கையில் அவங்கள விட சந்தோஷமாக இருந்தது யாருமே இல்லை, குஞ்சு நஞ்சம் இல்லை, 60 மேலே, இங்கிலாந்து ராஜா ராணி பார்த்துக்கிறீங்களா, மகிழ்ச்சியான தம்பதி. அதுலேயும் அந்த ராஜா பார்த்துருக்கீங்களா சார், ராணி கூட சுற்றிக்கினே இருப்பார், ஆனால் 10 பிரயோஜனம் கிடையாது. ஆமாங்க, அவருக்கு எது எதுலேயும் கையெழுத்து போடவே முடியாது, அவருக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது, லாண்ட்ரியில் பில்லில் கூட கையெழுத்து போட முடியாது, ஒரு அதிகாரம் கிடையாது. அங்கே ராணிமா தான் எல்லாம், பாராளுமன்றத்தை தொடங்கி வைக்கிறது, வெளியுறவு தூதுவரை பார்க்குறது, வந்து வந்து கனடாவில் கவர்னரை பண்ணுறது, விபில்டனுக்கு இது கொடுக்க, எல்லாம் அந்தமாக தான். ஆனால் இவர் கூட சிரிச்சா மாதிரியே போவார், வருஷத்துக்கு 5 எடுத்து கொடுத்துட்றாங்க சார். காம்படிஷனே இவருக்கும் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கும் தான், யார் ராணி கிட்டே நிற்கிறாங்கன்னு, அவ்வளோதான் முடிஞ்சு போய். மகிழ்ச்சி என்பது வெளியில் இல்லை, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேன், மகிழ்ச்சி என்பது வெளியில் இல்லை, மகிழ்ச்சி என்பது உள்ளே இருக்கிறது. உள்ளே இருக்கிற மகிழ்ச்சி வெளியே வர வேண்டும், அது மற்றவருக்கு வர வேண்டும். உள்ளே எப்பொழுது மகிழ்ச்சி வரும், எப்பொழுது உங்கள் மனதை நீங்கள் தூய்மையாக வைத்துக்கொள்ள முயற்சிக்கிறீர்களோ அப்பொழுது மகிழ்ச்சி வரும். நீங்கள் பார்க்கிற இந்த கேளிக்கைகள் எல்லாம் உண்மையிலே மகிழ்ச்சி இல்லை, ஜாய் வேற. சினிமா பார்க்கறதெல்லாம் வெறும் ஜாய், கேளிக்கை. மகிழ்ச்சி என்பது தான் ஹாப்பினஸ். ஒரு வீட்டில் ஜாய் இருக்கக்கூடாது, ஹாப்பினஸ் இருக்கணும். ஒரு மனசில் ஜாய் இருக்கக்கூடாது, ஹாப்பினஸ் இருக்கணும். சார் குடித்தா ஜாலியாக இருக்குது சார், அதனால் குடிக்கிறது மகிழ்ச்சியாக இல்லை. மகிழ்ச்சி என்பது எத்தனை வருடம் கழித்து நினைத்து பார்த்தாலே நம்முடைய மனம் கிளுகிழுப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறதா, அதான் மகிழ்ச்சி. அதற்கு மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு குப்பை தொட்டி, ஒரு குப்பை வண்டி, ஒரு குப்பை லாரி, கார்பரேஷன் லாரின்னு வச்சுக்கோங்களேன், எல்லா தெருவிலையும் டெய்லி குப்பை எடுத்துனுக்குது. திடீர்னு அது ஒரு நாள் சாமி மாட வீதி பக்கமாக போகுது, அன்னைக்குன்னு பார்த்து தேரோட்டம், தேரை பார்க்குது, பார்த்தா தேர் ஜிடுன்னு இருக்குது. இந்த குப்பை வண்டி தேரை பார்த்து கேட்டுதான், உன்ன மாதிரி கொடுத்து வச்சவன் யார், யார் என்ன குப்பு தேர் சொல்லிச்சான் என்ன, இல்லை இந்த ஜனங்க இருக்கானுங்க பாரு, மோசமானவனுங்க மக்கள், நன்றி கேட்டவனுங்க, யார் குப்பை வண்டி சொல்லுது, ஏன் பின்னண்ணா நீ பாரு, 364 நாள் ஒரே இடத்துல நிற்கிற, ஒரே ஒரு நாள் தான் கிளம்புற, அது கூட ஊர் ஃபுல்லாக போகிறதில்ல, 4 மாடை வீதி சுற்றிட்டு வந்து அங்கேயே நிற்கிற. ஆனால் ஜனங்க பாரு, உன்னை பார்த்தா எல்லாம் கன்னத்தில் போட்டுக்கிறான், கையெழுத்து கும்பிட்றான். நான் இந்த ஜனங்களுக்காக டெய்லி தெரு தெருவாக போகிறேன், அவன் போடுற குப்பையெல்லாம் எடுத்துன்னு போகிறேன், அவன் தெருவை சுத்தம் பண்ணுறேன். ஜனங்க நன்றி கேட்டவங்க, உன்னை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கிறாங்க, என்னை பார்த்தா மூக்க மூடிக்கிறானுங்க, நன்றி கேட்டால் ஜனங்க நினச்சான், தேர் சொல்லிச்சான், ஜனங்களை தப்பு சொல்லாத, நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரேன், என்னை பார்த்து அவங்க கன்னத்தில் போட்டுக்கிறதுக்கு காரணம் நான் இல்லை, என் உள்ளே இருக்கிற கடவுள், அதனால் அவர்கள் கன்னத்தில் போட்டுக்கொள்கிறார்கள். நீ டெய்லி வந்தாலும் உன்னை பார்த்து மூக்கு மூடுறதுக்கு காரணம் உன் உள்ளே இருக்கிறது குப்பை, என் உள்ளே இருக்கிறது தெய்வம், யார் உள்ளத்திலே தெய்வம் இருந்தாலும் அவர்கள் வணங்கப்படுவார்கள், இதுதான் உண்மை. ஆக சந்தோஷம் என்பது மனதில் இருக்கிறது, எதையும் நேர்மறையாக பார்த்தால் வாழ்க்கை இனிக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.